ருத்ரன் படத்திலிருந்து செகண்ட் லுக் போஸ்டரை இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு கையில் ஒரு சரக்கு பாட்டிலை வச்சுட்டு யாரையும் மறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு லாரன்ஸ். கீழே வாட்டர் பாட்டில் சைடிஷ் சரக்குலாம் இருக்குது. ஸோ நைட்டு சரக்கு அடிச்சுட்டு சோஃபாவில் படுத்து தூங்கினவர் வெளிச்செடிக்கு எழுந்துச்சு உட்காராரு. அந்த டைம் எவ்வளோ சண்டை செய்ய வரான், கையில் பாட்டில் எடுக்கிறாரு. இதில் லாரன்ஸோட லுக் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் ருத்ரன் கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆகும்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த போஸ்டரில் 23 December 2022 ரிலீஸ் ஆகும்னு தேதியவே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் நம்ம ஊர் திருவிழாவில் சண்டை செய்கிற நம்ம ஊர் பையன் மாதிரி லாரன்ஸை காட்டியிருந்தாங்க. பட் இந்த செகண்ட் லுக் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா எலைட்டான லாரன்ஸை காட்டியிருக்காங்க. ருத்ரன் ஏப்ரல் மாதமே ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு மூவி, ஆனால் ரொம்ப மாதத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க. இதில் இருக்க பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, நீட்டாக ஒரு ப்ரொமோஷன் பண்ணலாம், படத்தோட எடிட்டிங்கையும் நிறுத்தி நிதானமாக கொண்டு வந்து செம்மையாக படத்தோட அவுட் புட்டை காட்டலாம். ருத்ரன் ரிலீஸ் ஆகிறதுக்கு கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலுங்கிறதால கூட இன்னொரு படமும் ரிலீஸ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது. மேபி அது நானே வருவேன் படமாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த ரெண்டு போஸ்டர்ஸில் எனக்கு ஃபேவரட்டானது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான். உங்களுக்கு ஃபேவரட்டானதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.